கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி, சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனில் எந்த மாதிரி அளவில் மசாலாலாம் சேர்த்து ரொம்ப அருமையாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணுதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறேன். 6 பெரிய தக்காளியும் 6 இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. மீனை நல்லா சுத்தமாக அந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவின மீனை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் அளவு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மஞ்சள் உப்பு போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை, மஞ்சள் உப்பு மட்டும் போட்டாலே போதும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டி சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/4 பல் பூண்டு 1/2 இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் பொறுமையாக வறுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே 6 தக்காளி இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒன்று போல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து மசியணும், நல்லா ஒரு குழைவாக வரணும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. தக்காளியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து குழையணும். பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, நல்லா குழையவும் வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி 1/2 இருக்கிற தக்காளியும் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும், டைம் கொடுத்து வறுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை, சரியாக 1/4 கப் அளவு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் பால் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இப்போ கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை இறக்கி வச்சுருங்க. லேசாக சூடு ஆறட்டும், சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச மீனெல்லாம் நல்லா ரெடியாக இருக்கும், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அடியில் வந்து நல்லா தேவையான அளவு மசாலா சேர்த்துட்டு நடுவில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மீன் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே திரும்பவும் கொஞ்சம் மசாலா சேர்த்து மீன் வெளியில் வராத மாதிரி, மசாலாவும் உதிராத மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இன்னொரு வாழை இலையில் இதை திருப்பி வச்சு நல்லா ரோல் பண்ணி இதை இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா திரும்ப பொரிக்கும் போது நமக்கு பிரியாமல் வரும். நல்லா 2 சைடும் மடித்து நூல் வச்சு நல்லா கட்டிக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா மீனை மடிக்கும் பொழுது மீன் மேலே லேசாக மிளகுத்தூள் தூவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். நான் டைட்டாக இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இதே போலவே ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். அடியில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் மேலே மீன் துண்டு சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து நல்லா எல்லா பக்கம் 3 போல் மடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பாறை மீன் வாங்கியிருக்கிறேன். இது 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இதே நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கலாம். நல்லா தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு
எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பொட்டலமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வரும், மசாலாவும் நல்லா மீனில் பிடிக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு அடுப்பு தீ நல்லா குறைவாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மீன் நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு மசாலாலாம் நல்லா மீனில் பிடிக்கும். நல்லா வாழை இலை ப்ரௌன் கலரில் மாறி வரணும், அது வரைக்கும் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கூட தீ குறைவாக வச்சு சுட்டிங்கன்னா டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும், இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பொட்டலமாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்தோட அந்த மீனை பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.